பழனி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு நான் வந்து கோதுமை பற்றி ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் என்னென்னா, ரெண்டு கோதுமை வெரைட்டி எனக்கு தெரிஞ்ச ரெண்டு கோதுமை வெரைட்டி. ஒன்று வந்து பஞ்சாப் கோதுமைன்னு சொல்லுவாங்க, அது நம்ம நார்மலாக சாப்பிட்ற பூரி சப்பாத்தி. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சம்பா ரவை கோதுமைன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா சம்பா ரவை, நம்ம டெய்லி வீட்டில் சாப்பிட்றோம் இல்லையா சம்பா ரவை, அதனுடைய கோதுமை. இது ரெண்டு வெரைட்டி தான் எனக்கு தெரியும். ஆனால் வந்து இந்த கோதுமையை விட இந்த கோதுமையில் நார் சத்தாகட்டும் எல்லா விதமான சத்துக்கள் ஆகட்டும் ஜாஸ்தி. அதனால தான் ஹாஸ்பிட்டல் போனாலும் சுகர் பேஷண்ட் ஆகட்டும் யாருக்காக இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க டாக்டர்ஸு, நீங்கள் வந்து அடிக்கடி சம்பா ரவை சாப்பிடுங்க, அடிக்கடி சம்பா ரவை செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் குழந்தைங்க பிடிக்க மாட்டேங்குது. குழந்தைங்க என்ன சொல்கிறாங்க, அம்மா எந்நேரம் நீங்கள் சம்பா ரவை செய்கிறீங்க, பெரியவங்களுக்கு செய்யுங்க எனக்கு வேண்டாம். ஆக மொத்தம் வீட்டில் ரெண்டு டிஃபன் மூணு டிஃபன், இருக்கிறது நாலு பேர், ஆனால் நாலு பேருக்கும் நாலு வெரைட்டி, நம்மளால் முடியுமா? முடிய மாட்டேங்குது. அதனால தான் என்ன பண்ணுறது, சரி இந்த சம்பா ரவையிலேயே, இந்த சம்பா ரவை கோதுமை இருக்கு இல்லைங்களா, இதுலேயே ஏன் சப்பாத்தியும் பூரியும் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன தாட் எனக்கு. அதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராக வந்திருக்கு. அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த சம்பா ரவை கோதுமை காமிச்சோம் இல்லையா, அதில் சம்பா ரவை நம்ம வீட்டில் வச்சுருப்போம். ரெகுலராக இந்த சம்பா ரவை இல்லாத வீடே கிடையாது. இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் இல்லை, இதை மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க, ஜல்லிச்சுக்கோங்க. ஃபைன் பவுடராக வந்து வராது, ரெண்டு அறையெல்லாம் வராது, நல்லா ஜல்லிச்ச அப்புறம்தான் அது வரும் ஃபைன் பவுடராக. அதில் நீங்கள் பூரி சப்பாத்தி போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்களுக்கும் சரியாக போச்சு, குழந்தைங்களுக்கும் ஓகே, நமக்கும் வேலை மிச்சம். இதுதான் ட்ரை பண்ணேன், சூப்பராக இருக்குது. நான் அரைச்சதையும் வச்சுருக்கேன், காமிக்கிறேன் இருங்க பாருங்கள். நான் இதை மிக்சியில் அரைச்சி தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் 5 கிலோ 10 கிலோ வாங்கி மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சிக்கலாம், சூப்பராக இருக்கும். நான் இதில் பூரி போட போகிறேன். பாருங்கள், சம்பா ரவை கோதுமை மாவு பார்த்திங்களா, பூரி சப்பாத்திக்கு நம்ம பிசைகிறது தான், எப்பையும் போல் பிசைகிறது தான், சூப்பர் சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பூரி நான் போட போகிறேன், இவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ ரெண்டு வேலையும் முடிஞ்சது, பெரியவங்க வேலையும் முடிஞ்சது, குட்டீஸோட வேலையும் முடிஞ்சது. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.